நம்ம மில்கிவே கேலக்ஸியில் உயிர் இருக்கிற ஒரே ஒரு பிளானட்டாக நம்ம பூமி மட்டும்தாங்க இருக்குது. நம்ம பூமியோட சிறப்பே இதில் உயிர்கள் இருக்குன்னு பல பேர் சொன்னாலும் உண்மையிலேயே எந்த பிளானட்லையும் இல்லாத ஒரு அதிசயத்தை நம்ம பூமி வச்சுருக்கு. அதுதான் தண்ணீர். தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளானட்டில் உயிர் வாழ முடியுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதனால தான் நம்ம பூமி சிறப்பானதாக இருக்குது அண்ட் ப்ளூ பிளானட்னு கூட சொல்லப்படுது. சரி, பூமி எப்படி உருவாச்சுன்னு தெரியும், ஆனால் பூமியில் தண்ணி எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். பூமியில் தண்ணி எப்படி உருவாச்சுங்கிறதுக்கான சாத்தியங்களை இதுக்கு முன்னாடி வரைக்கும் பலதரப்பட்ட கருத்துக்கள் மூலமாக சயின்டிஸ்ட் தெளிவுபடுத்தி இருந்தாலும் அது எதுவும் ப்ரூஃப் பண்ண முடியாமல் இருந்ததுன்றது தான் உண்மை. ஆனால் பல நாளுக்கு அப்புறம் இப்போ சயின்டிஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. பூமியில் தண்ணி எப்படி உருவாச்சுங்கிறதுக்கான உண்மையை வெளியிட்டிருக்காங்க. ப்ளூ பிளானட்னு சொல்லப்படுற நம்ம பூமியில் தண்ணி எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா பூமியில் தண்ணி உருவானதுக்கு சூரியன் தான் முக்கியமான காரணமாக. நம்ப முடியலல்ல. பூமியோட சர்ஃபேஸில் சுமார் 70% தண்ணியால் சூழப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த 70% தண்ணி உருவாக காரணமாக சொல்லப்படுறது கார்பனேஷியஸ் அல்லது சி டைப் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லப்படுற ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல் காரணமாக உருவாகி இருக்கலாம்னு இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்ட் குழுவில் இருந்து தான் பூமிக்கு தண்ணி வந்திருக்க சான்ஸ் இருக்கிறதா முன்னாடி இருந்தே சயின்டிஸ்ட் சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இது மட்டும் காரணமாக இருக்க முடியாதுன்னு நினச்ச சயின்டிஸ்ட் தொடர்ந்து பல ரிசர்ச்சை பண்ணி பூமியில் தண்ணி எப்படி உருவாச்சுன்றதை ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பூமியோட தண்ணி டியூட்டியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும்னும் இது சி டைப் ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல் காரணமாக நம்ம பிளானட்டில் இருக்க தண்ணியோட ஒரே ஆதாரமாக மாறி இருக்கணும்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. பேசிக்காக இது ஹைட்ரஜனோட ஹெவியர் வேர்ஷனாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. பூமியில் தண்ணி உருவானதில் நம்ம சூரியனும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு பண்ணின ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட்க்கு சாதகமான ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. சூரிய காற்று ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அயன்ஸால் சார்ஜ் பண்ணப்படுது. அது ஆஸ்ட்ராய்டு ஆர் ஆஸ்ட்ராய்டு டஸ்ட்டோட காண்டாக்டில் இருந்தால் காற்றுல இருக்கிற ஹைட்ரஜன் அயன்ஸ் ஆஸ்ட்ராய்டில் இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி பூமியில் H2O மாலிகுலை உருவாக்கி இருக்குன்றதை இது குறிக்குது. பூமியோட பரந்த நீர்பரப்பில் சூரியனோட ரோலும் இருக்குன்றதுக்கான ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஹயாபுசா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இது மூலமாக 2010 பூமிக்கு பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட இட்டோகாவான்ற ஆஸ்ட்ராய்டு மாடல்ஸோட அடிப்படையில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இது பூமியில் எப்படி தண்ணி உருவாச்சுன்றத ரிசர்ச்க்கு முக்கியமான ஒரு கீ ரோலாக இருந்திருக்கு. ஸோ லாங் டைம் இருந்த கன்ஃபியூஷனுக்கு இப்போ முடிவு கிடச்சிருக்கு. பூமியில் தண்ணி உருவாக சூரியன் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ் இப்போ நிரூபிச்சிருக்காங்க. நேச்சர் ஆஸ்ட்ரானமி ஜேர்னலில் மண்டே பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டடியில் சயின்டிஸ்ட் பூமியில் தண்ணி வந்ததுக்கு ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸில் சூரியனும் ஒன்றுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோலார் விண்ட்லேருந்து வர்ற ஹைட்ரஜனும் ஆஸ்ட்ராய்ட்லேருந்து வெளிவந்த டியூட்ரியமும் இணைஞ்சு தான் பூமியில் இன்றைக்கி நம்ம உயிர் வாழ முக்கிய காரணமாக இருக்க தண்ணியை உருவாக்க முக்கிய முதுகெலும்பாக செயல்பட்டிருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தான் பூமியில் தண்ணி உருவாகியிருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye bye from Mrs. Westel Voice.